சம்பவம் நடந்துருச்சு. இத்தனை நாளாக ஒரு பல்லு தான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ரெண்டாவது பல்லு வந்துருச்சு. இனிமேல் இந்த வாயை தான் நீங்கள் பார்க்கணும். பார்க்கறதோட மட்டும் நிறுத்திக்காதீங்க, இன்னும் ரித்து ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈ வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. என்னை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. ஒரு டீ காப்பி கூட தருவதில்லை. நீங்கள் வீட்டில் தனித்திருங்கள், தன்மானத்தோடு இருங்கள். இந்த டிவியில் தான் வருமா? ஆமாம், இந்த டிவியில் தான் வரும். கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே பாரு, கஷ்டப்பட்டு கனெக்ஷனை காட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கேன், வரலன்னு வச்சுக்கோ. செய்திகள் தொடர்கிறது. தற்போது களத்தில் வேல்ராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஹலோ, இது நீங்கள் நினைக்கிற வேல்ராஜ் இல்லை, இவர் வேற. வணக்கம் வேல்ராஜ், நான் பேசுறது கேக்குதா? ஆ சரண்யா, நன்றாக கேக்குது சரண்யா. சரிங்க வேல்ராஜ், அங்க நிலைமை எப்படி இருக்கு? சரண்யா, நலம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியல. அடுத்த வாரம் பொண்ணுக்கு கால் குத்து வேற வச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேல்ராஜ், நான் உங்கள் நிலைமையை கேட்கல, பக்கத்தில் இருக்க விவசாய நிலைமையை கேட்டேன். ஆ மன்னிக்கணும் சரண்யா, ஏதோ மனம் விட்டு என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சா அதுதான். வேல்ராஜ், உங்களோட கஷ்டத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம், முதல்ல அந்த விவசாயிக்கிட்ட பேசுங்க. நம்ம கஷ்டத்தை பற்றி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆ எஸ் சரண்யா ஐயா, இந்த விவசாயிகள் படுற கஷ்டம் துயரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இதோ இவரால் காலையிலேருந்து என் வேலையே போச்சு, இதனால் ஏகப்பட்ட இழப்பு எனக்கு. ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட டபுள் மடங்கு பக்கத்தில் இருக்க நிருபரோட சம்பளத்துலேருந்து கொடுத்துட்றோம். ரொம்ப நன்றிங்க மேடம், அடிக்கடி இவரை இங்கே அனுப்புங்க, எனக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். சரண்யா அவர் சொல்வது போல். ஹலோ ஹலோ கேக்குதா? வேல்ராஜ், உங்களோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு, மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இந்த தாக்கா தொலை தாங்க முடியல. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொண்ணுக்கு காது குத்தாம கடன் வாங்கியிருக்கானா? இங்க யாருக்கு கடன் இல்லை, எனக்கு கூட தான் கடன் இருக்கு. ஆமா, நீங்க என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கினீங்கல்ல, அது தரவே இல்லை. கொடுக்குறேன் கொடுக்குறேன். இப்ப நம்மளோட செய்தியாளர்கிட்ட பேசுவோம். வணக்கம் தன்ராஜ். வணக்கம் சரண்யா. தன்ராஜ், நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க நிலைமை கட்டுக்குள் இருக்கா? நீங்கள் சொல்வது போல் இங்க கட்டுக்குள் இல்லை, நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன். ஊருக்குள்ள இருக்கும் போதே உங்ககிட்ட எந்த செய்தியும் வராது, இப்ப காட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க தன்ராஜ்? சரண்யா, இங்க ஆபத்தான விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள், வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. அப்ப என்ன வாங்க இதுக்கு அங்க இருக்கீங்க தன்ராஜ், வேற செய்திக்கு செல்லலாமே. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியான விஷயம்தான் சரண்யா. அப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. தன்ராஜ், செய்திகள் மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். மன்னிக்கணும் சரண்யா, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இங்கே ஏதோ புலி உருமும் சத்தம் கேட்கிறது. ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு இருந்தால் அடுத்த செய்தியில் சந்திப்போம். சரண்யா சரண்யா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அந்த தன்ராஜ் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அவன் யார் காட்டுக்கு போக சொன்னது? கொஞ்ச நாளாக என்னோட போக்கே சரியில்லை, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறான். இவனெல்லாம் எதுக்கு வேலைக்கு எடுத்தாங்கன்னே தெரில. ஆமாம், எப்போ பாரு, ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கு, ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறது. இன்றைக்கி புளிக்கிட்ட மாட்டி காலியாக போகிறான். செய்தி, காட்டுக்குள் சென்ற நமது செய்தியாளர் தன்ராஜ் புலியிடம் தப்பித்து தெருநாயிடம் கடிபட்டு சிகிச்சையில் உள்ளார், அவரிடம் பேசலாம்.
தன்ராஜ், உங்களுக்கு நடந்தது மிகவும் துயரமான சம்பவம். இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சரண்யா. ஒரு அஞ்சாறு தென்னாய் கிடச்சிச்சு, அவ்வளவுதான். நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் டிவியில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நான் திருந்தவே மாட்டான். தற்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய். ஏ, இடைவேளை இல்லை, கண்டினியூ கண்டினியூ. எனது இடைவேளை இல்லையா? இவ்வளோ நேரம் சிக்னல் கட் ஆகி சேனல் எங்கேயும் போல. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படி. என்னது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணுமா? ரெடி. என்னை யாரும் கண்டுக்கொள் சிஸ்டம் தன்மானத்தோடு இருங்க. இப்போ அடுத்த வாரம் பொண்ணுக்கு கால் குத்து வேற வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. டீ காப்பி கொடுத்து தருவதில்லை. நீங்கள் வீட்டில் இப்போது களத்தில் உள்ள செய்தி ஆறலை ஆறல் காலையில வேலையே போச்சு. என்னால ஏகப்பட்ட இது என்ன ஹெட்ஃபோன்ஸ் கண்டுட்டு கண்டுட்டு. ஐயா சார், ஐயா ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு. தற்போது களத்தில் வேல்ராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். அவரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பச்சின்னு சொல்லிட்டேன். செய்திகள் தொடர்கின்ற கொட்டா மாதிரி இருக்கு. வரவணும் உங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட டபுள் மடங்கா பக்கத்துல. ஹலோ, இது நீங்க நினைக்கிற வேல்ராஜ் இல்ல. வேல்ராஜ் ஓகே. வணக்கம், நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணி நீங்கள் கட்டாயம் அணிய வேண்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம ஜனநாயகத்தோட ஃபோர்த் பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான். அவங்களோட உழைப்புக்கு ஒரு பெரிய செல்யூட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரித்துராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.